புயல் ஆபத்து ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியை தாண்டும் போதுதான் லேசா புயல் வீசிச்சு. ஆனா ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சு. ஐ சி லைன் கிளியர். தொப்பியை மாத்திக்கலாமா? ஓகே. மிஸ்டர் பிரான்சிஸ், 500,000 இருக்கு. தேங்க்யூ. என்ன வேண்டாமா? நீங்க எங்க கஸ்டமர், வாடிக்கைக்காரர், உங்களை நம்பாம இருக்க முடியுமா? சரியா? சரியா சரியா. Come on, come on. Quick. Hurry up. Thank you.
ராஜ், துப்பறியும் போலீஸ் அதிகாரி. நான் திரவியம், பிரபா டயர் கம்பெனி மேனேஜர். உங்க காரை நாங்க இப்ப சர்ச் பண்ணு. As you please. கான்ஸ்டபிள்ஸ். சிகரெட்? நோ தேங்க்ஸ். எதுவுமே கிடைக்கல சார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் திரவியம், தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கங்க. அதனால என்ன, உங்க டியூட்டி தான் நீங்க பாக்குறீங்க இன்ஸ்பெக்டர். நான் வரட்டுமா மிஸ்டர்? ஹேட்டை எப்படி போட்டுங்க. தட்ஸ் இட். தேங்க் யூ. அடையாளம் தெரியாத படகு ஒண்ணு கடலூர் கடற்கரை பகுதியில் வந்து போனதாக ஒரு செம்படவன் வந்து ரிப்போர்ட் கொடுத்தான். போய் இன்ஸ்பெக்டர் விக்டர் சிங்கு பார்த்திருக்கான். அங்கே மூணு கார் வந்து போனதாக அடையாளமும் இருக்கு சார், அதனால கடத்தல் நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. நேத்திக்கு மதுராந்தகம் ரோடு பெட்ரோல் டியூட்டி நீங்க தானே ராஜ்? எஸ் சார். அந்த வழியா வந்த மூணு காரையும் நான் மடக்கி சர்ச் பண்ண, அது பிரபாத்தேர் கம்பெனியை சேர்ந்தது. அதுல கடத்தல் செஞ்சதாக எந்த தடயமும் இல்ல, தகவலும் இல்ல சார். பிரபாத்தேர் கம்பெனி? எஸ் சார். இத படிங்க ராஜ், இது ஒரு குற்றவாளியோட கடிதாஸ். கனம் போலீஸ் அதிகாரி சமூகத்திற்கு மனசாட்சியின் தூண்டுதலால் ஒரு குற்றவாளி எழுதும் கடிதம். அயோக்கியர்களின் மத்தியிலே வாழும் நான் என்றைக்காவது போலீஸ் பிடியிலே சிக்கி அழிவது நிச்சயம். தெய்வத்திற்கும் தேசத்திற்கும் துரோகம் செய்பவனுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. எனவே பாவத்தில் ஒரு சிறு புண்ணியமாவது கலக்கட்டும் என்ற ஆசையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடத்தல் வேலை நடத்தும் இடம் பிரபாத் டயர் கம்பெனி. இதனை சோதனையிடுங்கள். உங்கள் நண்பன் பாவத்திற்காக வருந்தும் யாரோ. பிரபாத் டயர் கம்பெனி. சோதனை முடிஞ்சதா? ஓய் கலைச்சு போயிருக்கீங்க. டீ கொண்டு சொல்லட்டுமா? கடத்தல் காரங்களை கண்டுபிடிக்கிற அன்னைக்கு நானே டீ பார்ட்டி கொடுக்குறேன். ஐ சி. சரி போமா? ஓய் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. கௌரவமான எங்க கம்பெனி மேல உங்களுக்கு எப்படி சந்தேகம் ஏற்பட்டது மிஸ்டர் ராஜ்? கௌரவம் வெளியில குற்றம் உள்ளேன்னு எத்தனையோ கம்பெனிங்க இருக்கு இல்லையா, பெரிய மனுஷங்க வேஷத்துல பிரபல கேடுங்களை நான் பார்த்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இருக்கிற உங்களை எல்லாம் நியாயமானவங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்படி போல் பண்ணல. உங்களை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்களை சேர்ந்தவங்கண்ணா? அப்போ நாங்களும் குற்றவாளிங்கன்னு நீங்க சொல்றாப்ல இருக்கு. போலீஸ்காரங்களாச்ச, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நான் சந்தேகப்பட்டு தானே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேட்டை கூட. ஐம் சோ சாரி. ஆல் ரைட் இன்ஸ்பெக்டர், எந்த ஆதாரத்தில் எங்களை சோதனை செய்றீங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஓ எஸ், ஒரு குற்றவாளியோட கடுதாசை விட எங்களுக்கு வேற எந்த சாட்சியமும் தேவையில்லை. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். முன்னேறி வர்ற எங்க கம்பெனிக்கு ரொம்ப பேர் முட்டுக்கட்டையா இருக்காங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் வரேன், மறுபடியும் சந்திப்போம் மிஸ்டர் திரவியம். ஓகே. நம்பர் 12. உங்க கையில கடிதம் இருக்கும் போது
நான் அப்படியே அதை படம் எடுத்துட்டேன். வெரி குட், வெரி குட். சீக்கிரம் பிரிண்ட் போட்டு நம்ம கும்பல் இந்த கடிதத்தை எழுந்த துரோகி யாரன் உடனே கண்டுபிடி. ஆல்ரைட், போ. ஹாண்ட்ஸ் அப். நான் என்ன தவறு செஞ்சேன்? தவற மனசார நினைச்சு பாருங்க. எந்த குற்றத்துக்கும் மன்னிப்புண்டு, ஆனா இந்த குற்றத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. நில்லு, நில்லு, அவசரப்படாத. முடியாது, இதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டாகணும். ஒரு பெண் சாதாரணமா எதை இழக்க மாட்டாளோ அதை நீங்க எங்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? எதை நான் பறிச்சேன்? என் இதயத்தை. நேருக்கு நேர் நின்று பார்ப்பது பார்வை, நீலத்தில் ஊறிய பூவிழி பார்வை, கோலத்தை மூடிய பால் வண்ண கீழே கூப்பிடும் போதின்ன காளைக்கு வேலை. நேருக்கு நேர் பாருங்கள் போதும். புல்லாரே கட்டிய மேடை, பள்ளிக்கு வாவென்று செய்கின்ற ஜாடை, ஒன்று விடாமல் கண்ட பின்னாலே உள்ளத்தில் ஓடுது கொள்ளாத வாடை. நேருக்கு நேர் நின்று பார்ப்பது பார்வை, நீலத்தில் ஊறிய பூவிழி பாவை, கோலத்தை மூடிய பால் வண்ண கீழே கூப்பிடும் போதென்ன காளைக்கு வேலை. நேருக்கு நேர் பாருங்கள் போதும். தூக்கத்தில் பேசட்டும். நேருக்கு நேர் நின்று பாருங்கள் போதும். நீலத்தில் ஊறிய பூ வந்து மோதும், கோலத்தை மூடிய மேலுடை ஆடும், கூப்பிடும் பாணியில் பாட்டொன்று பாடும். நேருக்கு நேர் நின்று பார்ப்பது பார்வை. என்ன விஷயம்? என்ன கொலை செய்ய யாரோ தொடர்ந்து வர மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அவசியமா அவரை பார்க்கணும். உள்ள உட்காருங்க, வந்துருவார். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும்.
ஹலோ, யார் அது? இன்ஸ்பெக்டரா? அவர் இன்னும் வரலையே. உயிரோட இருந்த நாளைக்கு வந்து பாக்குறேன்னு தேடி வந்தான் பாவம். அதுக்குள்ள அவன் மேல காரை ஏத்தி கொன்னுட்டாங்க. பேரை சொல்லாம நமக்கு அனாமதேய கடிதம் எழுதணும். அவன் தான் சார் போலீஸ் இலாக்காவுக்கு உதவி செஞ்சதுக்காக உயிர் பறிக்கப்பட்டுச்சுனா மிஸ்டர் ராஜ், இந்த கொலை கும்பலை கண்டுபிடிக்க நம்ம இன்னும் சீரியஸ் ஆக்ஷன் இருக்கும். இறந்து போன மாணிக்க நம்ம கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வீட்டுக்கு போய் அவனை பத்தின முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் சார். எதுல எச்சரிக்கை இருக்கு ராஜ்? எஸ் சார். வீட்டுல யாரும் இல்ல? அவரும் சாமி கிட்ட போயிட்டார். அழக்கூட, இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடு. சொல்றீங்க? ஆமாடா கண்ணு. அப்பா, நம்ம வீட்டுல உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. வாப்பா வா. அடுத்த பிறந்த நாளாவது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும் லட்சுமி. உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். சும்மா ஆசீர்வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்ஸ்பெக்டர் டாக்டர் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. ஏன்பா? ஏன்னா ஒருத்தர் குத்தவாடிங்களை பிடிக்க என் நேரமும் சுத்திக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் நோயாளிகளோட சுத்திக்கிட்டு இருப்பாரு. கரெக்ட் தான். ஏன் லட்சுமி? என்ன மாமா? நம்ம ராஜ்கிட்ட சொல்லி ஒரு 6 மாசம் லீவ் போட்டு உன்னை அப்படியே ஜாலியா காஷ்மீருக்கெல்லாம் ஆட்சி போட்டுமா? என்ன பாருங்க. பரவாயில்ல, நீ கொடுத்தா வாங்கிப்பானா? பிரபா வந்து அவ கையால குடுத்தாதான் ஐயாவுக்கு ஜூஸ் இனிக்கும். ஏண்டா? என்ன மாமா கேலி செய்றீங்க? உன் கையால ஜூஸ் குடுத்தாதான் பாஸ்கர் குடிப்பாராம். ஏன் நீயும் மாமா கூட சேர்ந்துட்டியா? என்னம்மா இது நீயும் பேசிக்கிட்டு? பையன் தவிக்கிறான், ஜூஸ் குடுமா. அப்பா, ஜூஸ் கிளாஸ்ல இருக்கு, அவ பேஸ்ட்ல இல்ல. ஆண்டவங்களுக்கு தராத செல்வத்தை இப்ப அருள் பண்ணிட்டு. என்னண்ணா அது? என்ன தெரியுமா?
நமக்கு சொந்த பிள்ளை இல்லைன்னாலும் வந்த பிள்ளையாவது நீ வரவேற்பே நினைக்கிறேன். உன் பேர் என்னம்மா? கண்ணன். கண்ணன். பிரபா, இந்த டிரெஸ் குழந்தைக்கு போட்டு நீ எடுத்துட்டு வா. ஹலோ பாஸ்கர். வா வா, நான் எப்போ வந்தேன். அம்மா இன்னைக்கு கூட இவ்வளவு லேட்டு. பாப்பா வாங்க, மாமா வாங்க. ஏன்பா, பிறந்த நாள் அன்னைக்கு கூட வா டியூட்டி. உட்கார் உட்கார். மாமா, யாருப்பா அந்த பிள்ளை? இந்த பையனோட அப்பா ஒரு குற்றவாளி. பாவம், குற்றத்தை உணர்ந்து திருந்தும் போது அவன் யாராலையும் சாகடிக்கப்பட்டான். தாய் தகப்பன் இல்லாத இந்த குழந்தையை காப்பாத்த சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷன் ஆக்கணும்னு நான் சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாதாரணமா இந்த உலகத்துல யாரும் ஒரு குத்தவாளியோட மகனுக்கு இரக்கம் கூட காட்ட மாட்டாங்க. ஆனா சட்டத்தை பாதுகாக்கிற இன்ஸ்பெக்டர் நீ இப்பேற்பட்ட ஒரு குழந்தைய வளர்க்கிறேங்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பா, திஸ் இஸ் சம்திங் கிரேட். நான் என்ன பெரிய காரியம் செஞ்சுட்டேன்? உங்களை தான் சார் நான் பாராட்டணும். இன்னைக்கு நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கும் எங்க குடும்பம் இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கும் நீங்க தான் சார் காரணம். மாமா, நொடிஞ்சு போன இந்த குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் பண உதவி செய்து எங்களை கரையேற்றி விட்டுருக்கீங்க. கொடுத்த கடனை திருப்பி கூட கேட்காம நீங்க செய்த இந்த உதவியை கடமையா நினைக்கிறீங்களே மாமா, உங்களைத்தான் நாங்கெல்லாம் பாராட்டணும். சரிதான், இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பையன் கூட வந்திருக்கான், பர்த்டே கேக்க வெட்ட வேண்டியதானே? பாஸ்கர், நீ கேக்கு வெட்டுறதுலயே இரு, எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். உன் பேரனுக்கு பேரன் பிறக்கிற வரைக்கும் நீ பிறந்த நாள் விடாம கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். பிரபா, கொஞ்சம் தண்ணி கொண்டு டாக்டர் கூப்பிட்டுமா? கேட்டா தண்ணி கொண்டு பொத்தி பண்ணிக்கலாம். சமயத்துல இப்படி வர்றதா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இப்ப எப்படி பாருங்க, சரியா? அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, வீட்டுக்கு போலாமாப்பா. இத பாரு மாமின்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லு. அம்மா கண்ணு திறந்து பாருடா. உங்கள் மனைவியின் பிறந்த நாள் விழாவுக்கு எங்கள் பரிசு. என்னண்ணா இது? லஞ்சம். இவ்வளவு பெரிய தொகைவா லஞ்சம் அனுப்பிச்சிருக்கான். எஸ் சார். மிஸ் ஹஜ், இந்த போலீஸ் இலாக்கா உனக்காக ரொம்ப பெருமைப்படுது. உன்னை போல இன்ஸ்பெக்டர்கள் 1000-ல் ஒருத்தர் தான் இருக்க முடியும். லஞ்சம் கொடுத்து எதிரிங்க, பணத்துக்கு நீ பணிகளேன்னு தெரிஞ்ச உடனே சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து உன் உயிருக்குத்தான் ஆபத்து உண்டாக்குவாங்க. சோ ராஜ், எதிரிகள் ஜாக்கிரதை. தேங்க்யூ சார். La 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 la. ஒரு நாள் இருந்தேன் தனியாக, ஒரு பெண் நடந்தாள் அருகே. சிரித்தேன் சிரித்தாள் மெதுவாக, சிவக்கும் ரோஜா மலரே.
சபாஷடா கண்ணன். அப்பா பக்கம் வந்தா, அம்மா புத்தம் தந்தா. இனி வருமானம் நம்மளுக்கு 10 ரூபா கசிசி. யவா நீ இன்னைக்கு எத்தனை தடவை சாவ போற? நீ சாவ சாவ நம்மளுக்கு துர்தாவா? நீரியான வாய புலந்த மாதிரி என்ன விஷயம்? பாலிஷ் போடுறியா? போயா 10 ரூபா கொடுத்து நான் மருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்த எங்க அம்மா சாவுக்கிறாங்க. வசினியா என்னையா செய்யணும்? என்ன செய்யணும்? எனக்கு இருக்கு ஒரே ஒரு அம்மாயா. மத்த ஆளுங்களுக்கு 50 அம்மாவா? உன் கதவு பட்டானே இந்த பாட்டில் வசின. நானே மூஞ்சில குத்துவேன். கண்ணு தெரியாம கார்ல வந்து மோதனா, அதுக்கு நான் என்னையா பண்ணட்டும்? ஆள் வர்றது தெரியாம கதவு திறந்து பாட்டில வசின வல்லாரியா நீ? இப்ப நான் என்னையா செய்யணும்? மருந்து வாங்கிட்டு 10 ரூபா கொடுனே. 10 ரூபாயா? கிடையாது. ஐயோ ஐயோ அம்மாடே, எலக்ட்ரிக் கடைக்காரா எம்மா, செருப்பு கடைக்காரா எம்மா, துணி கடைக்காரா எம்மா, வாங்க. ஐயோ ஐயோ யாரா அவன், குரங்கு புடிக்கிட்டியா? ஐயோ எங்க அம்மா சாவ கடைக்காரங்க, 10 ரூபா கொடுத்து நான் மருந்து வாங்கி வந்தேன். அந்த புட்டியை ஓசிட்டு கேட்டாங்க துட்டு கொடுக்க மாட்டேன்றான் பெரிய மனுஷன். சார் பாவமா இருக்கு, அவங்க அம்மா சாவ கிடக்குறாங்க, கொடுங்க சார். அம்மா சாவ கிடக்குறாங்க, இவர் ரொம்ப போய் பார்த்துட்டு வந்தவர். இனிமே இந்த ரோட்டு பக்கமே வராது. இந்த ரோடு பக்கம் இல்ல, கண்டிப்பா வரவே மாட்டேன். அடுத்த ரோடு தான் நான் போவேன். ஆனா வரணும் நல்லா இருக்கும்.
சென்னை போலீஸ் இலாக்கா ஒரு நல்ல சிஏடி இறந்துருச்சு. பாவம் வர்மா இறந்துட்டு. எங்க வடியில குறிக்கிட்டா 1000 வருமா சாமானுங்க கையில 9911 ஒரு கார் நம்பரை குறிச்சு வச்சிருக்கான் வர்மா. அந்த நம்பர் உள்ள காரையோ லாரியையோ சோதனை போடும்போதுதான் அவன் எதிரிகளால கொல்லப்பட்டு இருக்கணும். ஆனா அது எந்த ஜில்லாவை சேர்ந்த கார்னு தான் நமக்கு தெரியல. எம்டிடியா எம்டிஎஸ்ஆ கேஎல்ஆரா? மிஸ்டர் ராஜ், ஆர்டி ஆபீஸ் போன் பண்ணி யாரார்கிட்ட 9911 நம்பர் உள்ள கார் இருக்குன்னு பாரு. எஸ் சார். அந்த காரை வச்சிருக்கிறவங்களுக்கும் கடத்தலுக்கு சம்பந்தம் இருக்கணும். அவங்க வீட்டையும் சோதனைப்பட தயங்காதீங்க. ஆலிட் சார். மிஸ்டர் ராஜ், இத்தனை சாமர்த்தியம் உள்ள எதிரிங்களுக்கு நீங்க தான் இந்த கேஸ்ல தீவிரமா ஈடுபடுறீங்கன்னு நல்லா தெரியும். சோ எதிரிகள் ஜாக்கிரதை. சொந்த ஊர் திருச்சி, அட்டை விட்ட விட்டுட்டு அண்ணாத்த தேடி இங்க வந்த அண்ணாத்தா பட்டாளத்துல சேர்ந்து தில்லி போட்டாரா? இப்ப திருச்சிக்கு போனோம், டிக்கெட்டுக்கு துட்டு இல்ல. அடுதே, தனியா வரலாமா? அதுவும் சின்ன பொண்ணு. அம்மா, வீட்டுக்கு வர்றியா? இல்லையா சொல்ற? டிக்கெட்டுக்கு வீட்டுக்கு எதுக்கு வர்றதையா? இப்ப நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகணும். சாப்பிட்டுட்டு சாயங்காலமா போலாமேன்னு பார்த்தேன். சாப்பாட்டுக்கு துட்டு குடு, போற வழியில ஹோட்டல் கீடு, அங்கேயே போய் துண்டுறேன். டிக்கெட் எவ்வளவு? சார்ஜ் 8.5 ரூபாய். 1.5 ரூபாய் சாப்பாடு, ஆக மொத்தம் 10 ரூபாய். இவ்வளவு? இந்த அப்படி இப்படி வச்சுக்க வச்சுக்க. உனக்கு பிள்ளை குட்டிக்குதா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. மகமாயி புண்ணியத்துல உனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆயிடும். எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். இந்த பொண்ணு ஏமா தனியா உட்காந்து அழுவுற? கூட யார் அழுவாங்க? இல்ல என்ன வேணும்னு தான் கேட்டேன். சொந்த ஊரா திருச்சியா? திருச்சிங்கிறதுனால அழுவுற? இல்ல, அத்தை விட்ட விட்டுட்டா அண்ணா தேடி இங்க வந்த. அண்ணா அட்ரஸ்யா? நீ அண்ணனா இருக்கணுங்கிறியா? என்ன விஷயம்னு தான் கேட்டேன். பாக்க வந்தாண்டா பட்டாளத்துல சேர்ந்தே டெத்திக்கு போட்டாரா? நான் இன்னைக்கு திருச்சிக்கு போனா டிக்கெட் வாங்க துட்டு இல்ல. அப்ப எவ்வளவு பணம் வேணுங்கற? அண்ணா, 8.5 ரூபாய் சார்ஜியா, 1.5 ரூபாய் சாப்பாடியா, ஆக மொத்தம் 10 ரூபாய். இவ்வளவுதானா தருண? அப்ப நான் வந்த வேலை மூச்சு போச்சு, நான் போய் வருவேன். நானும் ட்ரெயினுக்கு வரலாமா? பஸ்ல அடக்கிட, நான் போய் வர்றேன். என்ன கடிகாரத்தை பாக்குறியா? பெரிய முள்ளு ஃபாஸ்டா தான் போவோம், சின்ன முள்ளு கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். அது வர வரைக்கும் காத்துருக்கத்தான் வேணும். அவசரப்பட்டா முடியுமா? ஆமா, நான் யாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? டேய், ஒரு காலத்துல நானும் வாலிபனா இருந்தாடா, இன்னைக்கு வயோதிகனா இருக்கிறேன். பிரபாவுக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்கங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியாத. வாமா வா. என்னம்மா நீ ஆண் மனசை இப்படி துடிக்க விடலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரத்துக்கு நீ இப்படி டிலே பண்ணினா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் வீட்டுக்கு லேட்டா தான் வருவான். போங்க மாமா. அப்பா, நாங்க போயிட்டுறோம்ப்பா. பெட்ரூம்ல பில்ஸ் வச்சிருக்கேன், ராத்திரி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு தெரியட்டா நீ லேட்டா தான் வருவேன். ஹலோ புஷ்பா. ஹலோ. என்ன அது குட்டையான மேல வர்றேன்? என் டிரைவர் திருப்பதிக்கிறானா? குழந்தைங்களுக்கு வந்து திருப்பதியில மொட்டை அடிக்கணும்னு சொல்லினேன், எங்களை வண்டியை கட்டுனான். அடா போங்களா, என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வண்டியை நான் கொடுத்துக்கணும். உடனே கையா கட்டின்னு இருந்தான் புஷ்பாமா. எதுக்கு?
ஏசி கீயா நான் ஆஃப் பண்ணிக்கிறான், கீயா நீங்களா வச்சிங்க அப்படின்னு சொல்லின்னு வந்து எங்கையில கொடுத்துக்கலாமா? பைத்தியக்காரா, ஓசில தானடா நீ வண்டி எடுத்துன்னு போற, நீ ஏசி ஆன் பண்ணினா நீ ஜெல்லுன்னு போயிடா அப்படின்னு சொல்லின நானுப்பா. நீ என்னமோ ஷவர் லைட்டோ என்னமோ விஷயம்தான் நீ எங்கையில ஒரு நாள் சொன்னியா, அது என்ன ஆசை? ஓ அதுவா, என் வேலைக்காரி தஞ்சித குடியிருக்க ஊடிலன்னு சொன்னா, காரிலே குடியிருந்து சாக்லேட்டை கொடுத்துக்கணும். அவ என்ன ஆசைதா தெரியுமா? முன்சிட்டா ஹால் ஆயிக்கணும், பின்சிட்டா பெட்ரூம் ஆயிக்கணும், டிக்கில சமையல் படி நிக்கிறாயா? Wonderful diamonds. Wonderful. இதோட வேலை இன்னும் தெரியாது. All right. நீங்க ஹாலில் இருக்கு, இந்த ரோஜாவை உங்க கோட்லயே குத்திங்க. இந்த அடையாளத்தை பார்த்து எங்க குரூப் பெண் ஒருத்தி உங்ககிட்ட பணத்தை கொண்டாந்து கொடுப்பா. ஓகே, அடுத்த முறை லட்சமா வைரத்தை கொண்டு தாராளமா கொண்டு வாங்க. இந்த விஷயத்தை எங்க பாசுகிட்ட தெரிவிக்க. ஓகே, இந்த ரோஜா கோட்ல குடுத்து பார்க்கலாம். ரோஜா பூ மாதிரி இருக்கு. ஒரு உபசாரத்துக்கு சொல்ல மாட்டேன். நிலா
என்ன மிஸ்டர் ராஜ், நீங்க என்னன்னு கேள்வி கேட்டீங்க, அவன் எப்படி எப்படியோ பதில் சொல்லிட்டு இருக்கான். கதானு கேட்டீங்க, கதைய நான் சொல்றேன். இவன் பிளாட்ஃபார்ம் லட்சாதிபதி. எஸ் சார். இவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு பொய்ய சொல்லி 10 ரூபாயா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா லண்டன்ற கட்சியில உள்ளூர் தாட் பறந்தானா புஷ்பா? உன்ன போய் நம்பினையா புஷ்பா? இந்த படம் உனக்கு எப்படி கிடைச்சது? இத பாருங்க, இது தானா வந்த பணமே தவிர நானா வந்து தேடினே வரல. இதை நானு சொல்றியா? சத்தியமா நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 4 தடவை சாவரே எங்க அம்மா மேல ஆணையா நான் சொல்றேன். என்னது என்ன மவுத்தது? பிளி மவுத்த என்ன மவுத்துல? இந்த பாஸ்கர் சார் தான் கூட்டுனு வந்து விட்டாரு. கேட்டு பாருங்க நீங்க. பாஸ்கர், வெளியில ஒரு கார் நின்றுட்டு இருக்காது, யாரு உங்களுக்கு தெரியாது இல்ல? இப்பதான் எங்க அப்பா புதுசா வாங்கினார், லேட்டஸ்ட் மாடல். ஓ, ஐ சி. இதான் இந்த ஆல் ரவுண்ட் லாண்ட்ரில இதை வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த சூட்டுக்கிட்ட எல்லாம் இதை திருப்பி வேற கொடுக்கணும். நான் தொப்பிய பகத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன். அதையும் இதை பொட்டிய நீங்களே வச்சுக்கணிங்க, நான் பரப்பிட்டு. ஐஜியை பார்த்து நான் பேசுறதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி முடிவு செய்ய முடியும். எது இந்த பொட்டி பத்தியா? சரி, அதில் தான் ஒரு நல்ல முடிவு இருக்குதுன்னா நம்ம என்ன வந்து மானான்னு சொல்ல போறோமா? நம்ம இதான் சார் நடந்தது. மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்ததுனாக்கா கூறிய பிசின்னு வரும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்தது வந்து ஒரு பொம்பளை மூலியமா வந்தது. ஆனா அந்த பொம்பளை கூட எனக்கு தெரியாது சார். ஆமா சார், இவன் பாட்டில் தான் உடைப்பான், பணப்பட்டி உடைக்க மாட்டான். இவர்கிட்ட கூட ஒரு நாள் நான் பாட்டில உடைச்சினேன். பாட்டில உடைச்சினேன், ஆனா இவர் பணம் கொடுக்கல. சாவ போற உங்க அம்மாவை காட்டுறா அப்படின்னு சொன்னாருங்களா? தெனாஞ்சி நின்னு நான். சரி சரி, லவேஜ் தப்பில் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தவங்க, அதை பறிக்க வந்தவங்க
எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? கார்பன் பேப்பர் தெரியுமா சார் உங்களுக்கு? கார்பன் பேப்பர் இன்னைக்கு ஒருத்த மூஞ்சிய பாத்துக்கணும்னாக்கா அது அப்படியே ஹோட்டல இறக்கிப்பேன் சார் நான். அப்ப அந்த ஆளுங்களை எங்கேயாவது பார்த்தீனா அவங்க போக்குவரத்தை கவனிச்சு எங்கிட்ட வந்து சொல்லணும். சரி சார். தாஸ் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. கடல் தெரியுமா சார் கடல்? வாட்? அதுல கல்ல போட்டா அது வெளியே வரவே வராது. தாசு கிட்டி உங்க ரகசியம் சொன்னா அதுவும் வெளியே வரவே வராது. நான் வரேன் சார். நான் வரேன். டேய் குட்டிங்களா சார்? இது எம்படன்னே நான் நினைச்சுக்கிறேன் சார். தொப்பி வந்து சார் நான் வரேன் சார். சார் இன்னைக்கு MSY 9911 காரை பார்த்தேன். அது மிஸ்டர் தீனதயாளோட கார். அவர் இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். யாரா இருந்தாலும் சரி மிஸ்டர் ராஜ் டு யுவர் டியூட்டி. ஆகட்டும் சார். வா ராஜ் வா. மார்னிங் சார். பாப்பா டாக்டர் நந்தகுமார் ஃபேமிலி டாக்டர் இன்ஸ்பெக்டர் ராஜ். ஹவ் டு யூ டு? ஹவ் டு யூ டு? ஆமா வெளியில ஒரு ஃபியட் கார் இருக்கிறாரு உங்க காரா? எஸ் டாக்டர். இவங்க அப்பாவும் நானும் உயிர் சிநேகிதம். இவன் என் மகனை போல சீக்கிரமே என் சம்பந்தி ஆக போறான். அதாவது இவன் தங்க பிரபாவுக்கு என் பாஸ்கரை கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் ராஜ். தேங்க்யூ. ஏன் பேசாம நிக்கிற? உட்காரு. மன்னிக்கணும் சார், நான் சாதாரண ராஜாவல்ல இன்ஸ்பெக்டர் ராஜா. வந்து என்ன சொல்ற? இன்ஸ்பெக்டர் சிங். ராஜ் என்ன இது? ஏன் இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க? சோதனை போட. எதுக்கு? 9911 நம்பர் உள்ள கார் எந்தெந்த வீட்டுல இருக்கோ அந்தந்த வீட்டெல்லாம் சோதனை போடும்படி எனக்கு ஐஜி உத்தரவு. என்ன உனக்கு தெரியாது? நான் யாரு, என் தொழில் என்னன்னு உனக்கு புரியாது? நீங்க உங்க கௌரவத்தை பாக்குறீங்க, நாங்க எங்க கடமையை பாக்குறோம். உன் கடமையினால என் கௌரவம் பறிபோனா? நாலு போலீஸ் என் வீட்டை சோதனை போடுறத இந்த ஊர் பார்த்தா நானேமா வாழற என்ன எப்படி எட போடும்? ராஜ் சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கறத விட ஸ்நேகத்துக்கு மதிப்பு கொடு. சார் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். பதவிக்கு பின்னாலதான் எனக்கு உறவு ஸ்நேகம் எல்லாம். இன்ஸ்பெக்டர் சிங் சோதனை ஆரம்பிங்க. நீ ஒரு துரோகி, கடமை வெறி பிடிச்ச கழவன். ஊருக்கு முன்னால என்ன நீ இன்னைக்கு கேவலப்படுத்துற? உன்னை கேவலப்படுத்த எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ராஜ். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். அழகு கோட்டை குறுக்கே பந்தல் இடலமா? கோட்டை அழகு கோட்டை குறுக்கே பந்தல் இடலமா? நீயும் அங்கே நானும் நெருங்கும் காதல் பெறலமா? சொல்வே
மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும். இந்த உலகத்துல நன்றிங்கிற வார்த்தைக்கே மதிப்பில்லடா. எந்த கை கொடுத்ததோ அந்த கையையே வெட்டுவாங்க, எந்த இதயம் அன்பு காட்டுதோ அந்த இதயத்துக்கே ஆபத்து உண்டாக்குவாங்க. பாஸ்கர், உங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா அந்த அவமானம் உன்னையும் சேர்ந்தது இல்லையா? நிச்சயமா. அந்த அவமானத்தை உண்டாக்குனவங்க யாரா இருந்தாலும் எதிரிங்கப்பா. அப்பா, அந்த எதிரியோட தங்கையை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்பா, சட்டமே பெருசுன்னு நினைச்சு உன் அண்ணன் போலீஸோட வந்து என் வீட்டை சோதனை போட்டான். பிரபா, என் பணத்துக்கு அழிவு வந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா என் மானத்துக்கு அழிவு வந்தா நிச்சயம் நான் விட மாட்டேன். அன்னைக்கு நானே உங்க காதலை வாழ்த்தினேன், இன்னைக்கு நானே அந்த காதலை அழிக்கிறேன். இனிமே பாஸ்கர் உன்னை பார்க்க மாட்டான், நீ அவனை பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. கெட்ட காதலை இழக்கிறது கஷ்டம் தான்டா, ஆனா கௌரவத்தை இழக்கிறது அதை விட கஷ்டம். அவ்வளவு தானாமா? அத்தனையும் சேர்த்தாலும் 100 பவுன் கூட வரலையே. ஒரு 10,000 பணம் சேர்த்துட்டாலும் பாக்கிக்கு தவணை வாங்கிக்கலாம். எப்படி தீனதயாள் மாமாவுக்கு கௌரவம் பெருசோ அதே போல எங்களுக்கு நாணயம் தான் பெருசு. இனி பட்னி கிடந்தாவது அவர் பணத்தை கட்டிடுவோம்னு சொல்லுங்க. பிரபா, உன் நகை எல்லாம் இருக்கட்டுமா, நான் தான் வெளியில எங்கேயும் போக போறது இல்லையே. எனக்கு இதெல்லாம் தேவையில்லைம்மா, எனக்கும் எதுவும் வேண்டாம். அண்ணி, அண்ணன் கொடுத்ததுதானே இதெல்லாம். அவருக்கு அகௌரவம் ஏற்படும் போது எனக்கு மட்டும் எதுக்கு அலங்காரம்? முதலாளி உத்தரவுங்க, 50,000 ரூபாய் கடனை கையில் தரல என்ன போட்டு மூலமா வசூல் பண்ணுவேன் சொல்ல சொன்னாருங்க. தீனதயாள சாருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியவன் அதை உணர். ஆனா ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் 50,000 ரூபாய் உடனே கட்டணங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது சிரமப்பட்டு என் ஆயுசு முடியறதுக்குள்ளையாவது அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிடு. சரி சார். எப்படி அந்த பணத்தை கட்டிடலாம்? பணத்தை கட்டிடலாம். ஆனா பறிப்போன என் காதலை என்னடா பண்ணுவேன்? பாஸ்கரை இனிமே நான் பார்க்க கூடாது, பேசக்கூடாது,
தீனதயாளு மாமா சொல்லிட்டாருனோ. பாட்டுல உடைச்சா நீ ஊரை ஏமாத்த யாரையா எல்லாரும் இங்க வாங்க அம்மா சாக கிடக்குறான்னு பொய்ய சொல்லி பாட்டில உடைச்சி எல்லாருக்கும் 10 ரூபா வாங்குறான். இவனை சும்மா விடலாமா? அரிசி வர குறைஞ்சு போச்சு, இவன் 10 ரூபா ரேட்டு ஒரு அப்படியே குனிஞ்சு பாத்துங்க நானு. APQ 9911 அதான் 9911 அது இதான் ஐஜி சார். இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோ ராகு காலமே அமக்கட்டுவோம், அதை பத்தி எனக்கு தெரியாது, கவலை பண்ண. நானு இந்த தொழிலுக்கு நான் என்னோட முழுகு போடுறேன் சார். நான் உங்க எதிர்ப்பு நான் டேபிள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் சார். நானு பாட்டுலாம் நம்மளுக்கு சாய் தண்ணிகள கரைக்குது, இதுங்களுக்கு ஒரு கார்க்கு, இதுங்க அதை பாரு எப்படி தவிட்டு பாரு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுதா தலை எழுத்து தலையில கூட ஒண்ணு புட்டி. என்ன இன்னைக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு நானு, இன்னைக்கு அர்ஜென்ட் சலவைக்கு வலு 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 பாருங்க, அந்த மாதிரி வெளுத்து கட்டினானுங்க. நாளைக்கு இதே பிசினஸ் நான் கண்டினியூ பண்ணினான்னு வச்சுங்க, நீங்க ஆதம் சாஹிப் கடை தெருல ஆட்டுக்கறி தொங்க விடுறான் அந்த மாதிரி தொங்க விட்டுருவான் நாளைக்கு. நானு எதுக்கு ஐசி சார் எனக்கு இதெல்லாம் தப்பா? போலீஸுக்கு துப்பு சொல்லு, உனக்கு அப்பப்ப சன்மானம் தர சொல்ற, சரிதானா? வேண்டாங்கறியா? ஐயோ எனக்கு வந்து சந்தோஷத்துல நானு கையாட்டினேன். நானு எனக்கு ஏன் சார் இத போய் போனாண்ட போறேன். ஐயோ மறுபடியும் வேலை ஆரம்பிச்சுச்சா? மறந்தே போயினேன் சார். நானு பாட்டில ஊந்து கீழே வஞ்சிதான் ஆட்டோமேட்டிக்கா அழ வந்துடுது. நான் என்ன பண்றது, பாட்டில் உடையிற தொழில இந்தியோட ராஜினாமா பண்ணிக்கிறேன். நான் ஐஜி எனக்கு நல்ல போஸ்ட் கொடுத்துனாரு. அன்னைக்கு கிளப்ல தாஸ் கூட பணத்துக்காக சண்டை போட்டவங்க பிரபாத் டயர் கம்பெனிக்குள்ள நுழைஞ்சதை தாஸ் பார்த்தானா? நான் ஏற்கனவே அந்த கம்பெனியை சோதனை போட்டிருக்கேன், ஒரு துப்பும் கிடைக்கல சார். அதோட ஒரு லாரி உள்ள நுழைஞ்சதை பார்த்திருக்கான். லாரி நம்பர் APQ 9911. உடனடியா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் மிஸ்டர் ராஜ். இதே 9911 தான் சிஐடி வர்மாவை இழந்தோம். சோ எதிரிகள் ஜாக்கிரதை. ஓகே சார். மிஸ்டர் திரவியம், நாம மறுபடியும் சந்திக்கிறோம். யா, உங்க லாரி செக் பண்ணலாமா? ஓகே. என்ன இருக்கு? பாட்டுப்பா. போலாமா? ஜஸ்ட் எ மினிட். இது இன்ஸ்பெக்டர். இட்ஸ் ஆல் ரைட். அதையும் காட்டுப்பா. Thank you.
இன்ஸ்பெக்டர் ராஜ், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. அதே சமயம் புத்திசாலியானதுக்கு. எங்களை காட்டி கொடுத்தா சர்க்கார் தங்க மெடல் கொடுத்து பட்டமும் தருவாங்க. காட்டி கொடுக்காம இருந்தா நாங்க லட்ச ரூபாய் தருவோம். எது வேணும், பட்டமா பணமா? ஆனா ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் 50,000 ரூபாய் உடனே கட்டணுங்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை கட்டிடலாம். ஆனா பறி போன என் காதல என்னடா பண்ணுவேன்? இன்ஸ்பெக்டர் தாமத வேண்டாம், லட்ச ரூபாய். You can go. Okay. வீடு தேடி பணம் வரும், போகலாம். அந்த லாரியை நீங்க செக் பண்ணீங்களா? ஆமா சார். ஓ, அதுல கடத்தல் சாமான்கள் எதுவுமே இல்லையா? இல்ல சார். சோ, சந்தேகத்துக்கிடமான எந்த தடையும் உனக்கு கிடைக்கல? இல்ல சார். ராஜ். எஸ் சார். You can go. இன்றால் பசி காண்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? இன்றால் அம்மா பசி காண்பாலாயினும் பசியோடு இருந்தாலும் செய்யற்க செய்யாதே சான்றோர் பழிக்கும் பெரியோர் வெறுக்கும் வினை வேலையை. அப்படின்னா பெத்த தாய்க்கே பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம கெட்ட காரியம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது திருடுறது, பொய் சொல்லி பணம் வாங்குறது, கைக்கூலி வாங்குறது, இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுத? அப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை அப்பா. உனக்கு திருக்குறள் தெரியுமா? தெரியும். நடைமுறையில திருக்குறள் படி நடக்கிறதா கஷ்டம். ஆபீஸ்ல ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணும் இல்ல. இத பாரு, அப்பாவுக்கு நீ ஒண்ணும் தொந்தரவு கொடுக்க கூடாது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து படிக்க. யாரோ ரெண்டு பேர் வந்து இந்த பார்சல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி, நீ போ. காஃபி கொண்டுட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பெருமையா இருந்தது தெரியுமா? அதே மாதிரி இந்த பணத்தையும் ஒப்படைச்சிடுங்க. ஆசையை உண்டாக்குற இந்த பணம் தான் பின்னால் ஆபத்தையும் உண்டாக்கும். உபதேசமா பண்ற 50,000 ரூபாய் கடனுக்காக நாளைக்கு இந்த வீட்டு வாசல் அமீனா வந்து நிப்பாரு. இருக்கிற நகை மேஜை நாற்காலி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளை நிர்கதியா வெளியில நிறுத்துவானே. எல்லாம் போய் நடுத்தருவில நம்ம ஆண்டியா நிக்கணுமே. அதுக்கு என்ன சொல்றேன்? பொல்லாதவரா பங்களாவில வாழறதை விட நல்லவரா நடுத்தருவில நிக்கணும். லட்சுமி, இதப்பா, இவ என் தங்க, உயிர் தங்க. கடனுக்காக இவ காதல் பறி போச்சு. என் கடமையினால இவ ஆசை பறியாச்சு. ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாம இவ வாழ்க்கை அழிஞ்சு போன அதுக்கு பொறுப்பு. யாரு பொறுப்புன்னு கேக்குறேன்?
உங்க கண்ணியத்தை விட்டு இத்தனை நாள் நீங்க சம்பாதிச்ச பேரையும் புகழையும் இழந்தாத்தான் எனக்கு இன்ப வாழ்வு அமையும்னா, அந்த காதலும் தேவையில்லை, கல்யாணமும் தேவையில்லைண்ணா. நீ ஆண்டியா நிக்க தயார், நீ ஆசைய சாகடிச்சு அழுதுகிட்டு நிக்க தயார், ஆனா இந்த ரெண்டு குடும்பங்களையும் பார்த்துட்டு நிக்க நான் தயாராயிருந்தேன். இல்லைங்க, இதுவரைக்கும் எப்படி பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சீங்களோ அதே போல இதே செஞ்சிருங்க. இல்ல, நான் அந்த வேலையை செய்யணும். இந்த பாவ பண இந்த வீட்டுல இருக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ராஜ், உன்னை இனி இன்ஸ்பெக்டர் பட்டம் போட்டு நான் கூப்பிட முடியாது. நீ இன்ஸ்பெக்டர் ராஜ் இல்ல, குற்றவாளி ராஜ். கடத்தல் காரங்க கிட்ட லஞ்சம் வாங்கி போலீஸ் இலாக்காவுக்கு நீ கலங்க ஏற்படுத்திட்ட. லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக நான் உன்னை கைது செய்ய. சாதாரண குற்றவாளிக்கு மன்னிப்பு, சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இன்ஸ்பெக்டர் குற்றம் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு கிடையாது, கடுமையான சிறை தண்டனை உண்டு. கோர்ட் அதை முடிவு செய்யும். பணத்தால பறி போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அண்ணன் லஞ்சம் வாங்கினார் பாஸ்கர். என் வாழ்க்கைக்காக தன் கௌரவத்தை இழந்து அவர் கைதியானார. அதை நினைச்சுதான் நான் கலங்குறேன். தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாத அண்ணி. எப்படித்தான் இந்த பிரிவை தாங்க போறாங்களோ. அத்தனைக்கு எங்க அப்பா தான் காரணங்கிறத நான் உணர்றேன் பிரபா. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எங்க அப்பாவுக்கு நான் அடங்கின பிள்ளைதான். ஆனா காதல் அதுக்கு அப்பாற்பட்டது. நான் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன் பிரபா, என்ன நம்பு, இது சத்தியம். பாஸ்கர் பிரபா, அம்மா முத்தம் தந்தா.
தந்தா அப்பா பக்கம் வந்தா அம்மா முத்தம் தந்தா பரபர போற சேரி போலீஸ் பாதுகாப்பில் இருந்த கைதி தப்பி ஓட்டம் ஏன் ஓட விட்டுங்க? மாஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வாங்கியது தெரே. அது தெரிந்த விஷயம் தானையா? ஜெயிலுக்கு கூட்டி போகும் போதே அவர் தப்பி ஓடிவிட்டார். ராஜ் என்ன விஷயம்? சொந்த ஊரு திருச்சி. பட்டாளத்திலே சேர்வான், பண்டாரமாவும் போவான்.
இன்னைக்கு எப்படியா திருச்சி போனோம், ரயிலுக்கு துட்டு இல்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு சார். எவ்வளவு டிக்கெட்? 8.5 ரூபாய் சார்ஜும் 1.5 ரூபாய் சாப்பாடியும் ஆகும் மொத்தம் 10 ரூபாய். இப்படி எத்தனை அண்ணனி பட்டாளத்துக்கு அம்சிக்கிறனி, எத்தனை 10 பாச்சிக்கிறனி? நேத்து கூட திருச்சி டிக்கெட் வேணும்னு சொல்லி 10 ரூபாய் கேட்டுக்கிற, இன்னைக்கு வேற 10 ரூபாய் கேக்குற நீ. மொத்தம் எத்தனை டிக்கெட் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். எங்க ஓடுறனி? குடி அக்கையா முடிச்சா ஓடுனா. ஹாய் மாடினோ. ஆமா, என் கதை எப்படி உனக்கு தெரியும்? ரெண்டு பேர் கதையும் ஒரே கதை தான். நான் பாட்லி நீ டீட்டு, எனக்கு அம்மா செத்துக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு அண்ணன் ஊருக்கு போயிருக்கான். இல்ல பார் புஷபா, ஜப்பான் லண்டன் சொல்லி எங்கேயோ நீ டூ படிச்சிருந்த நீ. நீ மட்டும் என்னவா அமெரிக்கா ஆப்பிரிக்கா நீ டாவ் அடிக்கல? மேல விஷயம் இந்த தீவிர காதல் தான் அதுக்கு காரணம். எங்க திண்டிவனம் செயல்பட்டுன்னு சொன்னாக்கா, நீ என்ன மறந்து போறியோன்னு சொல்லி நான் பயந்து. நான் மட்டும் என்னவா எங்க திருச்சி லால்குடின்னு சொன்னா என்ன கைவிட்டுட்டு போடுவேன்னு பயந்துதான். இப்ப நான் சொல்லிடுறேன், பிளாட் போறமாச்சே நமக்குள்ள என்ன புஷப்பா புஷப்பா தாசு புஷப்பா புரிய கையா அது பேர் வர்ற இடம் மய போலாம். அவன் இருக்கிற இடம் எங்க எனக்கு தெரியாது, சொல்ல மாட்டேன். போலீஸுக்கு போன் பண்ண, உன் உயிர் போயிடும் ஜாக்கிரத. சத்தியமா திரவியம் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. சத்தியமா உனக்கு தெரியாது? அப்பா அப்பா நடந்துட்டு இப்பதான் தூங்கின. பிரபா கோயிலுக்கு போயிருக்க. லட்சுமி நீயே அழைச்சிட்ட? நான் மட்டுமா, நீங்க கூடதான். லட்சுமி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உட்கார் சாப்பிடலாம் உட்கார். நீங்க இருங்கத்தா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். அண்ணி விஷயம் தெரியுமா? அண்ணி அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாரா? ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. அண்ணன் இப்படி செய்யலாமா? மன்னிக்கலான்னு மனசு இருக்கிறவங்க கூட இனிமே மன்னிக்க மாட்டாங்களே. அண்ணன் எங்க இருந்தாலும் சரி, அவர் உடனே தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். பிரபா ஆத்திரத்துல ஏதேதோ பேசிட்டேன். பசிக்குது அண்ணி, வாங்கி போலாம். பிரபா ஏன் அண்ணி தடுக்கிறீங்க? Thank you.
வந்திருந்தாரு. அண்ணி என்னடி அது, மூணு தடவை தண்ணி தெளிச்சு விட்டுக்கண, மொத்தமாவே என்ன தண்ணி தெளிச்சு விட்டுறதா தீர்மானமா உனக்கு? இப்ப என்னதான் நீ சொல்லிக்கிறேனே? ஒன்னா போயிட்டவனு தெரியும் இல்ல, இப்படி பார்க்கலயும் பிளாட் பார்க்கலயும் குடும்பம் நடத்தி இருந்தா என்ன அர்த்தம்? ஹோட்டல்ல சோறு, பார்க்ல லப்பு, பிளாட் பார்க்ல படுக்க, என்னையா அட்ரஸ் இல்லாமே வாழ்க்கைய ஓட்டிக்கலாம்னு பாக்குறியா? இப்ப என்ன கட்டு போச்சு என்ன? நானா நல்ல ஒரு பங்களாவா பாத்து எடுத்துக்கலாம் போச்சியா? யாரு அர்த்தம் கட்டாளக்கீர? பொம்பளை ஆவளைய குடும்பம் நடத்தணும்னா என்னையா வேணும்? அடக்கம் அடக்க கைத்துக்கு வேணா? அதான் குடும்பம் நடத்தினாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அடி கைத்துக்கு என்னது கஷ்டம்? இந்த நான் கைத்துக்கு சொன்ன நீ கட்டாங்கிற தாலி வேண்டா, தாலி கட்டிட்டா போச்சு. யாரையா லூசு சுருவா சொல்லிட்டிய? நாய்க்கு கூட 4 ரூபாய் செலவழிச்சு லைசன்ஸ் வாங்கி கட்டுறா, பொம்பளைக்கு தாலி கட்டுறது நான் லேசா? கண்ணாலும் ஒண்ணு வேணா? புசப்பா கட்டனா குடுத்து ஒரு மஞ்சள் கயிறை வாங்கிக்க போறான். தெருவு தெருவுக்கு கோயில் இருக்குது, உள்ள போய் வழிய வந்தா நம்ம கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஊரே இல்லாத நான் கீரிய முடிச்சிடும். என்னப்பா இன்னைக்கு நீயே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற? புதுசா ஆட வர்றவங்க எங்க அலோ பண்றது இல்ல. ஏன் புதுசா வர்றவங்க கட்டிக்காரங்களா இருக்கணும் பயமா? எங்களுக்கு அந்த பயம் இல்ல. தேங்க்ஸ். டீல் டீல். போராட்டம் 300 கட்டினீங்க, இப்ப தைரியம் குறைஞ்சிடுச்சா? இப்ப ஆட்டம் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன் வராதுன்னு எனக்கும் தெரியும். ஏன் தயங்குற? கேரியா 100 ரூபா 200 கட்டு. ஏ இஷ்டம் கட்டைய மாட்டேன். 300 ரூபா. ஓபன். டேய் சிகரெட் கேஸ பார்த்தா சீட்டாட்ட ஆடுற? ஐ சரி, எங்கடா உங்க தலைவன் திரவியம்? ஐ டோன்ட் நோ. டேய் சொல்லுடா. சொல்ல மாட்டேன். இது அநியாயமா சம்பாதிச்ச பணம் இல்ல, நான் கடமை இருந்து தவறு. இந்த அந்த பணத்தை வச்சுக்க. நீதிக்கு நான் ஓடினேன், ஆனா இந்த விட்டு விட்டு ஓடல. எனக்கு மனைவி இருக்கிற, குழந்தை இருக்கு, தங்கச்சி இருக்க. இத பாருங்க, நாங்கள் எல்லாம் உங்களை சேர்ந்தவங்க தான். இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுங்க. லட்சுமி என்ன நீ நம்பலையா? எந்த பணத்தால நீங்க தவறினீங்களோ அதே பணம் தான் நமக்கு மத்தியில் சுவரா நிக்குது. அந்த சுவரை உடைக்கிறதுக்கு பதிலா மேலும் மேலும் தவறுகளை செஞ்சு ஏன் அதை உறுதியாக்குறீங்க? மன்னிச்சிடுங்க. உண்மையா நேர்மையா சம்பாதிச்ச பணம் தான் எங்களுக்கு வேணும். குடும்பம் அவஸ்தப்படுதுங்கிறதுக்காக எந்த தவறும் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. Mm.
துடிக்கின்றதே. என்ன சொல்ற? அப்போ போலீஸுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணியா? உன் ஏமாளி தாத்தாலே தான் நீ போலீஸ்ல சிக்கின. அதுக்கு நாங்க காரணம் இல்லை.
புரியுதா? சிகரெட். நோ தேங்க்ஸ். என்ன நீ யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆத்திரத்துல சிறைய விட்டு தப்பிச்சு வந்த நீ மறுபடி போலீஸ்ல சரணாகதி அடைஞ்சா உன்னை மன்னிக்க மாட்டாங்க. மறுபடி தண்டனை தான் ராஜ். இனி உன் வாழ்க்கையில பதவி, பட்டம், கௌரவம் எதையுமே நீ எதிர்பார்க்க முடியாது. வாட்? எங்களோட நீயும் சேர்ந்துரு. இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதே. மனம் சேர்ந்துருச்சுன்னா இந்த உலகம் பழைய கதை தானா மறந்துடும். என்ன சொல்ற ராஜ்? எங்க தலைவர் கிட்ட நானே உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன ராஜ்? ராஜ் என்ன சொல்ற? சரி தேவி. வெரி குட், வெரி குட் ராஜ். கமா. இன்ஸ்பெக்டர் ராஜ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பெருள் ராஜ். எங்க கூட்டத்துல நீ சேர்ந்ததுனால உனக்கு ராஜ்ங்கிற பேர் கிடையாது. நீ நம்பர் 31. ஆல்ரைட் பாஸ். நம்பர் 31, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சர்க்காருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியது எப்படி ஒரு இன்ஸ்பெக்டரின் கடமையோ, அதை போல தலைவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியது இங்கே உன் கடமை. ஓகே பாஸ், விசுவாசமா இருப்பேன். குட். தவறி நான் போலீஸ்ல சிறை தண்டனை, ஆனா இங்கே மரண தண்டனை. புரியுதா? புரியுது. உன்னுடைய விசுவாசத்தையும் திறமையையும் பரிசோதிக்க நான் உனக்கு கொடுக்கிற முதல் வேலை. என்ன வேலை பாஸ்? நாளைக்கு அரக்கோணம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே பாலத்துல காத்துக்கிட்டு இருக்கணும். பம்பாய் மெயில் பாலத்தை தாண்டும் போது ஒரு பெட்டியை கம்பார்ட்மெண்ட்ல இருந்து போடுவாங்க. ஜாக்கிரதையா கொண்டு வந்து சேர்க்கணும். பெட்டியில் இருப்பது 15 லட்சம் ரூபாய் வைரம். இந்த காரியத்தை சாமர்த்தியமா செஞ்சு முடிக்கிறேன் பாஸ். ஆல் ரைட், யூ கேன் கோ. தேங்க் யூ. Thank you.
நீங்க சொன்ன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். இதோ வைர. சவார் 31, உன் விசுவாசத்துக்கும் சாமர்த்தியத்துக்கும் என் பாராட்டு. உயர மதிக்காம நீ செஞ்ச உன்னத காரியத்துக்கு என் உயர்ந்த பரிசு. ₹50,000 போதுமா, இன்னும் வேணுமா? போதும் பாஸ், தேங்க்யூ. உங்க அன்பையும் ஆதரவையும் நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். காலம் முழுவதும் உழைச்சாலும் கிடைக்காத இந்த பெரிய தொகையை பரிசா கொடுக்கிறீங்களே பாஸ், சாகர வரைக்கும் உங்களுக்கு நான் அடிமையா இருப்பேன். பாஸ், 50,000. தேங்க்யூ. நீங்களா? சத்தம் போடாது, அப்பாவை எழுப்பு. அவரை நான் அவசரமா பார்க்கணும். ராஜ், அரியாத்தனமா அவர் பணத்தை திருப்பி கேட்டாரு. நீங்க ஆத்திரத்துல அவருக்கு எந்த விதமான ஆபத்தையும் உண்டாக்காதீங்க. அந்த பணமே வேண்டாம். என் வாழ்வை அவருக்கு எடுத்தார், அதுக்காக நான் பழி வாங்க வர்றேன். நான் மனுஷன், மிருகம் இல்ல. கடமாயின பணத்தை கட்ட வந்திருக்கிறேன். ராஜ், நீங்க மேன்மேலும் பல குற்றங்கள் செய்யறீங்கன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான், இன்ஸ்பெக்டர் ராஜ் இப்ப பெரிய குற்றவாளி, பயங்கர கேடி, எந்த பாவத்து கஞ்சால கொள்ளக்காரன். ஆல்ரைட், அப்பாவை கூப்பிடு. வரும்போது அந்த போனோட்டை எடுத்துட்டு வர சொல்லு. ராத்திரில அவரை எழுப்பினா நெஞ்சோலி வந்துடும். தூக்கத்துல அவருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏ பாஸ்கர், தேவையா அப்பா? அப்பா ராஜ், நீயா? பேச நேரம் இல்ல. உங்க 50,000 எடுங்க. என் பிராணாட்ட சீக்கிரம். இதோ பிரோனோட். கடன் தீர்ந்தது தீனதையாள், எந்த பணத்துக்காக என் தங்கியோட வாழ்க்கைக்கு தடை போட்டீங்களோ அந்த பணத்தை நான் கட்டிட்டேன். இனிமே எனக்கும் உங்களுக்கு விரோதம் கிடையாது. அதனால வாழ வேண்டிய அந்த இளம் காதலர்களின் வாழ்க்கைக்கு நீங்க குறுக்க நிற்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கைதியின் தங்கைக்கு என் மகனா, குற்றவாளிக்கும் எனக்கும் உறவா, சிறையிலிருந்து தப்பி ஓடிய கொள்ளைக்காரன் என் சொந்தக்காரனா? நீ என்ன கொலையே செஞ்சாலும் சரி, ஒரு பயங்கரவாதியோட தங்கைக்கு என் பாஸ்கரை கொடுக்கவே மாட்டேன். என்னதையாள், நான் மனுஷனா நடந்தேன், இப்ப நீங்க மிருகமா நடந்துகிட்டீங்க. வர அப்பா, உங்களுக்கு இதயமே இல்லை. உங்களால தம் பதவி கௌரவம் எல்லாத்தையும் இழந்து தன் குடும்பத்தையும் பார்க்க முடியாம கொடுமைகளை அனுபவிக்கிறாரே ராஜ். நீங்களே அவரை கைதியாக்குறீங்க, இப்ப நீங்களே அவரை கொள்ளக்காரன்னு குற்றம் சாட்டுறீங்க. உங்களுக்கு நியாயமா இருக்கா? ராஜ், ராஜ், எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, உங்க தங்கச்சியை நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம். தேங்க்யூ பாஸ்கர், தேங்க்யூ, தேங்க்யூ. சாயங்காலம் கூட இல்ல, அந்த ஆட்டக்காரர் வருவாங்க. டேலஸ் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள வரவேற்க நம்ம யாராவது ஏறட்டும் போகணுமா? அவங்கள ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. ராத்திரி பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே நேர அவங்கள தலைவர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அவங்க கொண்டு வர வாத்தியத்துக்குள்ள தான் வைர நடக்கும். Assalamu alaikum, assalamu alaikum. Who is that? What's the palace manager?
ஜனாப் உஸ்மானியா முஹம்மதியா அப்துல்லா பேக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். லட்சுமிஜி சார். லட்சுமிஜி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாஸ் யாஸ் பக பக தெரியும். வாட் தெரியும் தெரியும். நத்திங் தெரியும். நத்திங் தெரியும். லெட்ஸ் கோ. ஐயே 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 சார் பையே. Drinks. Driver, who is that? She shower in this hotel. Name is Apple. Miss Apple? Beautiful name. Really? How is she? கத்திரிக்காய் மணி ஆறு 8 மணிக்கு ப்ரோக்ராம். அதுக்குள்ளே நாம இவங்கள மாதிரி வேஷத்தை போட்டு அங்க போறோம். What do you say, Miss Apple? I'm ready. டேய் வாளங்கடா கீழ ஹோட்டல்ல வண்டி வண்டியா துணுங்கறா போற போய் வீட்டுக்கு போயிரலாம் நம்ம. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பசங்களா டேய் நாங்க வந்துக்கறோம் டேய். சிரிப்பது ரஜினா. ஹாய் குணத்துக்கு மதிப்பெண் மேரினா. குழப்பத்தை வளர்ப்பது ரஜினா. ஆஹா என்னிடம் உனக்கு என்ன பிடிக்கும்? நிகம் முன்ன இருந்தா பிடிக்கும். வேறென்ன வேறென்ன பிடிக்கும்? இனிமேல் பைத்தியம் தானே பிடிக்கும். உறவுக்கு
பொருளை நிறையின்னா உயிர்களை இழப்பது மேறின்னா இரவுக்கு சுவைய நிறையின்னா இதயத்தை பிணைப்பது மேறின்னா ஆஹா வாழ்க்கையில் உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆஹா காதலில் உனக்கு என்ன பிடிக்கும் கணவனை அடிப்பது பிடிக்கும் பாசம் கொண்டு ஆசை கொண்டு பாவை தன்னை கேட்ட போது அந்த புத்தி போகவில்லை சொந்த புத்தி மாறவில்லை அவளுக்கும் கூரங்குக்கும் பேதம் என்ன தோன்றவில்லை Hi, congratulations, Mr. Song. Thank you. All right. Business principal, Amma? Yeah. Besh, besh. Select what? Come on. Sikkira, driver, what is it? ஆட்டக்காரங்களை விடுவிக்கிறது உன் பொறுப்பு என்ன அந்த வட்டல வண்டிய புஷ்பா வாய் தரகாம வண்டி இருந்தது அந்த தலைவன் யாரு அவன் தங்கி இருக்கிற இடம் எதுன்னு ஷாக்கா கண்டுபிடிச்சுன்னு இருப்பான் என்ன பண்றது இந்த உதவி செஞ்சதே ரொம்ப பெருசு தான் பாட்டில் திருடனதான் என்ன பெரிய மனுஷன் இந்த இன்ஸ்பெக்டர் ராஜிக்கிறார சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடிக்கிறாரா என்ன அர்த்தம் காகிசவா போட்டு இந்த மனுஷன் கைபணி போட்டு கையில லத்தி வச்சிருந்த மனுஷன் கட்டி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் நல்லா இருக்கான் இதா கபாலி சத்தியமா நான் சொல்றேன் அந்த ஆள் திருந்த மாட்டான் இது நடக்கவே நடக்காது கரெக்ட் தேங்க்ஸுங்க மிஸ்டர் ரத்னம் துப்பாக்கி அங்கேயே வைங்க பாட்டு செதற மாதிரி ஒரு தலையை செதறிடும் ஐஜி சார் நீங்க கைது செஞ்ச மேனாட்டு ஆட்டக்காரங்களை உடனே விடுதலை செய்யணும் மிஸ்டர் ரத்னம் போன் பண்ணி ஜெயில் அதிகாரிக்கு உத்தரவு போடுங்க இல்ல உங்க உயிர் போயிடும் கம் ஆன் டேக் தி ஃபோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல ஹலோ நான் ஐஜி ரத்னம் பேசுறேன் நேத்து கைதான ஆட்டக்காரங்கள ஆமா ஆமா அந்த கடத்தல் கும்பலை விடுதலை பண்ணுங்க என்ன சார் அவங்களையா ஆமா என் உத்தரவு
தேங்க் யூ மிஸ்டர் ரத்னம். எந்த கை எனக்கு வணக்கம் செய்ததோ அதே கையில துப்பாக்கி, கும்பிட்ட கையே கொலை பண்ண வந்திருக்கு. டோன்ட் ஷோ யுவர் டேம் ஃபேஸ் அகைன். டோன்ட் கெட் எக்ஸைட்டட் மிஸ்டர் ரத்னம். தேங்க் யூ, பாய். பிரபா, பிரபா வாடா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நான் உங்களை பாத்துக்கினேன். நிஜமாவா? எங்க பாத்த, எப்ப பாத்த? அண்ணே, பிரபா. அந்த அம்மா கூப்பிடாது. நான் சொல்ல போற செய்தியை கேட்ட அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. என் அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்தா? ஆபத்தோட வெள்ளாடுறாருமா. அன்பே உருவான உங்க அண்ணன் இருக்கிறாரு, அபாயத்தின் உருவமா மாறின்னு வர. உண்மையாவா சொல்றேன்? நேத்து ஐஜி வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா? ஐஜா தான் அங்க உட்கார்ந்து நிக்கிறாரு, தெய்வம் இங்க நின்னு நிக்கிறாரு. ஏதாவது திம்மா டிஸ்டன்ஸ் தான் இருக்கான். அப்படியே தூக்கி துப்பாக்கி காட்டி அவரை மிரட்டுறாரு. இது உனக்கு நியாயமாகதா இல்ல எனக்கு நியாயமாகதா? நல்லா பாரு, இதுக்கெல்லாம் நீ நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு புல் ஸ்டாப் வைக்கல. தேவார் கைகுட்டிய உதவி கபாலி மேல ஆணையா நான் சொல்றேன். சத்தியமா உங்க அண்ணனை நீ பார்க்கவே முடியாதுமா. உலகாரனா மாறிடுவார். தாஸ் அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? எங்க அண்ணனை நேர்ல சந்திக்கிறேன். அவர் கால விழுந்தாவது இந்த கொடுமையை கைவிடும்படி கெஞ்சறேன். அலே, கடத்தல் கும்பல் இருக்கிற விடமே பிரபாத் டயர் கம்பெனி தான், அங்கதான் உங்க அண்ணன் இருப்பார். அதுக்கு என்ன பண்ணனும் தெரியுமா? திருமாங்கல்யம் கட்டும் போது தீர்க்க சுமங்கலியா இருப்பேன்னு பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த மாங்கல்யத்தை குடும்ப மானத்தையும் தயவு செய்து காப்பாத்த சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லு. அண்ணி, என் உயிரை கொடுத்தாவது அண்ணனை கூட்டிட்டு வரேன், சத்தியமா கூட்டிட்டு வரேன். நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா, நானும் கூட போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன். இன்ன ரெண்டு நாளுமே அசுத்து பட்டி தரல, நம்ம வீட்டு மேல வரலாம். வீட்டு மேல வரவானோ அப்புறம் நம்ம சம்சாரம் ஊட்ட ஊட்ட துரத்தி போடுவா. பத்து நாள் தர்சனமே பணம் தரேன், மாஃப் கரோபாய். சத்தியம் செய்யலாம். கசம் தேவாமை தேவா. இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் ராஜுகிறாரா, அவரை போய் பாக்கலாம். நான் போயிடறேன். இது என்ன போலீஸ் ஸ்டேஷன்? இன்ஸ்பெக்டர் இல்ல, யாரும் இல்ல. ஜோ கேக்கியா? அச்சா குருகா, கடனுக்கு மேல கடனை வாங்கி வட்டி மேல வட்டி அடிக்கிறீ. சம்பளம் கம்மி, கடன் தாஸ்தி. உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா பிடாரியா? அழகா பிடாரி போவக்காரியோன்னு சத்தம் போடாத வாய். எனக்கே தெரியும் அவர் இங்க இல்ல, இருந்தாலும் பார்க்க முடியாது. மறந்து தவறான பாதையில போறவங்களை திருத்தி கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். என் பாதையை பத்தி எனக்கு தெரியும், யாரு எனக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்லை. குருடனுக்கு வழிகாட்டுறது புத்தியா? யாரு குருடன்? நீங்க தான், நிச்சயமா நீங்க குருடன் தான். நீதிக்கு காவலனா இருந்த நீங்க இப்போ அநீதிக்கு தலைமை தாங்குறீங்களே, இது குருட்டுத்தன்மை தானே? கண் இருந்தா உங்களுக்கு தங்கு என்ன தெரியும்? ஆசையோடு உங்களை எதிர்பார்க்கிற அருமை மனைவியே தெரியும். பாதத்தோடு உங்க நினைவாவே இருக்கிற கண்ணனை தெரியும். பிரபா, அன்பு பாசம் சத்தியம் நேர்மை எதுவுமே எனக்கு பணம் தரல. தாப்பனார் வாங்கின கடன் அடைச்சு இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து நிக்கிறேன்னு அதுக்கு காரணம் யாரோ, அவரே எனக்கு தலைவர் தெய்வம். உயிரை கொடுத்தாத அவர் கூடிய செய்யறதா என் கடமை. உன் வழி வேற, என் வழி வேற. நீ போகலாம். போகிறதுக்காக நான் வரலண்ணா, உங்களை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு அண்ணிகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வராம நான் போகவே மாட்டேன். நீங்க வரல, நான் இங்கேயே செத்து மடிவேன். நம்பர் 31, அவளை ஏன் எடுத்து கூட்டிக்கிட்டு வா. எஸ் பாஸ். வா பிரபா, இங்க தலைவர் உன்னை கூப்பிடுறாரு. எனக்கு அவர் தலைவர் இல்ல, உங்களுக்கு தான். கட்டளை போட்ட உடனே கை கட்டி போக வேண்டியது நீங்களே தவிர நான் இல்ல.
நம்பர் 19, 35, 36. அந்த கர்ப்பக்காரியை இழுத்துக்கிட்டு வாங்க. பிரபாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ பொண்ணுங்கிறதுக்காக நான் உன்னை மன்னிக்கலாம், ஆனா நீ பேசுற வார்த்தைகளுக்காக நான் உன்னை மன்னிக்க முடியாது. வணங்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் வரல. துணிஞ்சு முகத்தை காட்டினா துரோகி உனக்கு ஒரு பாடம் கற்பிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அடங்கி வாழ்ந்த கோழை பெண்ணுக்கு இத்தனை ஆணவமா? யார் கோழை? பதுங்கி வாழற நீதான் கோழை. அப்பாவிகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள ஆபத்தோட விளையாட சொல்லிட்டு நீ மட்டும் ஆனந்தமா மறைஞ்சு வாழறியே, நீதான் கோழை. மூடுவாய். தைரியம் இருந்தா முன்னலவா. பிரபா, என்ன கேவலமா பேசுனவ, இனி உயிரோடு இருக்கவே கூடாது. இவளுக்கு மரண தண்டனை. பாஸ், கார் யார் ஓட்டுறது? நம்பர் 31. பயப்படலன்னா அதுவும் பெத்தவங்களுக்கு சமமா. என்ன வளர்த்து வாழ வச்ச எங்க அண்ணன் கையால நான் சாகுறேன்னா அது எனக்கு பெரிய பாக்கியம். ஆனா சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வேண்டுகோள். தெரிஞ்சிட்டேன், திரும்பி வீட்டுக்கு போறேன். காத்திருக்கிற அண்ணியோட கண்ணீரை தொடச்சு பழையபடி நல்லவரா வாழ்க்கை நடத்த போறேன்னு மட்டும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அது இந்த ஜென்மத்தில் முடியாது பிரபா, வேணும்னா அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். என்ன இது பால்? தண்டனை அடைஞ்சவங்களுக்கு சாக போறதுக்கு முன்னாலே பால் கொடுக்கிறது எங்க முறை. செத்த பின்னாலையும் பால் வார்க்க வேண்டியவர் நீங்க தான். நான் உயிரோடு இருக்கும் போதே செஞ்சிருங்க, என் கண்ணால பார்த்துடுறேன். ஓட முடியாதபடி பிடிச்சுக்கங்க, நான் புல் ஸ்பீட்ல காரை ஓட்டிட்டு வந்து மேலே ஏத்துறேன். அண்ணி, நான் சொன்னபடி அண்ணனை கூட்டிட்டு வர முடியல. என்ன என்ன
என்னடி நான் உன்னோட சேர்ந்தபடி எப்படி வைக்க வரோம்? நான் என்னடி பண்ணுவேன்? என்னடி நான் அங்க போய் தபாஞ்சு உள்ள போலான்னு பாத்துக்கிறாக்கா, வெளிய கொருக்காவுக்கு கயிறாக பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க துருன்னு கார்ல கடத்தின்னு கூட்டானுங்க. என்ன பண்ணு சொல்றீ அண்ணியா? நீ ஏதா சொல்ல, அவரை பிரிஞ்சு வாழற எனக்கு ஆறுதலா இருந்தது பிரபா ஒருத்திதான். இப்ப அவ கூட போயிட்டான்னா? அம்மா அம்மா நீ அழாதம்மா, அத்தையே எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டேன். உயிர் நண்பனா இருந்தா கூடவே இருந்து கூட்டு வருவாண்டா. உன்ன மாதிரி விட்டுட்டு வருவான் ஃபூல். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். ரவுடி பசங்களா நானான் கவனிச்சுக்கேன். அண்ணி நான் வரேன். அண்ணி ஒண்ணும் ஆபத்து இல்லையா? நத்திங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மீறி தங்கையை தப்பிக்க செய்தது முதல் குற்றம். வாசத்தால் அந்த தவற நீ செஞ்சேன்னு நான் மன்னிக்கிறேன். ஆனா என் கையாட்களையே கொண்ட பாரு, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ரவியம், எஸ் பாஸ். அவன் கதையை நீ முடிச்சிடு. ஆல்ரைட் பாஸ். எனக்கே பாலா. ஆ
Alert! Number 57, number 43, number 19. வெளிநாட்டு கடத்தல்காரங்களுக்கு எனக்கு இருந்த கடித போக்குவரத்துள்ள ரகசிய தஸ்தாவேஜ் எங்கேயோ காணாம போயிடுத்து. தப்பிச்சு போன ராஜ் தான் என்ன பழிதெடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உத்தரவிடுறேன், தஸ்தாவேஜ் என் கைக்கு வரணும். இல்ல உங்கள யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் பாஸ். அந்த தஸ்தாவேஜியை எப்படியும் கொடுத்து வந்துடுறேன் பாஸ். All right, friends. காலையில கண் முழிச்சு பாக்குறேன், அவனை காணும். அப்பா அப்பான்னு அவர் நினைவாவே இருந்தா. ஒருவேளை அவர் தேடி போயிட்டானோ? இல்ல இல்ல, ஹலோ ஹலோ, மிஸ்டர் ராஜுங்களா? அவர் இங்க இல்லைங்களே. ஆ, அவர் சம்சார லட்சுமியா? ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். என்ன கண்ணனே, கண்ணனை கடத்திட்டு போயிட்டீங்களா? இல்ல இல்ல, சத்தியமா சொல்றேன், என் கணவர் இங்க வரல. ஐயோ, எந்த தஸ்தாவேஜ் பத்தியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணனே கண்ணனே, என் கண்ணனை விட்டுடுங்க. ஐயோ, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் கண்ணனை விட்டுடுங்க. என் கண்ணனை விட்டுடுங்க. நான் தம்மா கண்ணன் பேசுறேன். அழாதம்மா அழாத, என்னை எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டேங்க. எனக்கே பயமா இருக்கு. தஸ்தாவேஜ் வரல, உன் குழந்தைய கொன்னுடும். ஹலோ 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 ஹலோ, அண்ணி அண்ணி, கண்ணா எங்க அண்ணி இருக்கானா சொல்லுங்க. சொல்லுங்க, யார் பேசினாங்க, என்ன சொன்னாங்க, என்ன தஸ்தாவேஜ் மாதிரி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. அந்த அக்கிரமக்காரங்களுடைய ரகசிய தஸ்தாவேஜ் என் கணவர் களவாடிட்டாரா? அதுக்காக தான் கண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த தஸ்தாவேஜ் கொடுத்தாதான் என் கண்ணனை உயிரோட பார்க்கலாமா? இல்லன்னா இல்லன்னா. என்னடா என் கண்ணா, என்னடா என் குழந்தை? ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல ராஜ். தஸ்தாவேஜுகளை கொடுத்தா குழந்தைய கொடுக்கும்படி தலைவர் உத்தரவு. தஸ்தாவேஜ கொடுக்கலன்னா குழந்தையோட உயிருக்கு ஏற்படக்கூடிய முடிவு. சாவுக்கு தயாரா தான் நினைக்கிறேன். தஸ்தாவேஜ் என்னை கொடுக்கல, தலைவர் என்ன கொண்டுடுவார். அப்ப சாக போகிறவன் இப்ப உன் கையாலேயே சாகிறேன். கேரியா. அப்பா அப்பா, சீக்கிரம் அப்பா, பயமா இருக்கு. எங்க தஸ்தாவேஜ்? சீக்கிரம் அப்பா. அயோக்கிய ராஸ்கல். பையனை விட்டுலாமா பாஸ்? பழிய மறக்கலாமா? அப்ப செய்த பாவத்துக்கு அவனோட வளர்ப்பு மகன் அனுபவிச்சுட்டோம். தஸ்தாவேஜ தூக்கிட்டு போன துரோகிக்கு நான் தரப்போற பரிசு மகனோட பணம். கண்ணா, ஒரு அடி முன்னேறினே, நீயும்
பிணமாவே இங்க உன் பையனு பிணமாவா? இவன் என் முதல் பலி. பொண்ணும் தெரியாத குழந்தை மேல புறக்கே இவனை மாத்திரம். எல்லாம் தெரிஞ்சு என்னையே பதம் பார்த்தானே உன் கணவன், அதுக்கு பரிகாரம். தர்மமே உருவான என் கணவரை கெடுத்தவன் நீ. பணத்தாசையை காட்டி உன் பயங்கர கூட்டத்தில் ஒருத்தராக்கி அவரை பாழ்படுத்தியவன் நீ. அன்போடு வாழ்ந்த தம்பதிகளை பிரிச்சு எங்க ஆனந்த வாழ்க்கைக்கு அஸ்தமனம் உண்டாக்கியவன் நீ. அந்த பாவம் என்ன சும்மா விடாது, நிச்சயமா விடாது. அந்த பாட இங்க உதவாது. நீ என் இரண்டாம் பலி. விதைத்தவன் அறுக்கத்தான் செய்வான், வினை செய்தவன் அழிஞ்சுதான் போவான். அநியாயம் அதிக நாள் வாழாது. குழந்தையை விட்டுடு. இல்ல, தப்பிச்சு ஓடினம்மா பழையபடி வேடனை தேடிய வந்திருக்கு. நீ என் மூன்றாம் பலி. யார் மூன்றாம் பலி? சாவ நிர்ணயிக்க வேண்டியது தெய்வம். ஏதோ விதியை நீ எழுதின மாதிரி எங்க முடிவை பத்தி பேசுறியடா முட்டாள். நீட்ட துப்பாக்கி என்ன எங்க சுற்றுமா, இல்ல நாங்க தான் அதை பார்த்து சும்மா இருப்போமா? மரியாதையா சொல்றேன், குழந்தைய விட்டு. அணையும் போதுதான் விளக்கு பிரகாசமா எரியும், சாகும் போது பயலுக்கு வருது சரியான வீரம். நீ என் நான்காம் பலி. யாரா அவன்? என்னடா இருட்டில் ஒளிஞ்சு கவால் காட்டுற நீ? ருத்தம் ஆந்தா கில்லாடி ஆந்தா, வெளிச்சத்துல வந்து உன் வேலையை காட்டு பாத்துக்கலாம். டாய், தொடைய தட்டி சவாலுக்கு கூப்பிடுறான். இவன் வேறையா? நீ என் ஐந்தாம் பலி. அடச்சி உடுறா கொழுந்திய, இது என்ன மிலிட்டரி ஹோட்டல் கிச்சனா? நாங்க இன்னா போய்யா? நீ பலி பலின்னு ஒண்ணா தலைய காட்டி விடுவோமா? இந்த தில்ல இருந்தா கொழுந்திய விட்டுட்டு பேசுடா போற போக்கு. நீ என் ஆறாம் பலி. நான் உயிரோட இருக்கும் வரை உன்னால யாரையும் பலியிட முடியாது பாஸ். சந்திப்பேன்னு நினைச்ச ராஜ். சந்திக்கத்தான் வந்திருக்கேன் பாஸ். தப்பிச்ச நீ இனிமே தப்பிக்க முடியாது. இனி உன் திறமை ஜெயிக்காது. பார்ப்போமா? பார்ப்போம். சரி. உங்க உயிர்களை அனாவசியமா இழக்க வேண்டாம். பேசாம துப்பாக்கியோட கேட போடுங்க. Come on, quick. மறைஞ்சிருக்கிற குற்றவாளிகளோட தலைவர் மரியாதையா சரணடையட்டும். என்ன குற்றவாளின்னு சொல்ல உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இருக்கு பாஸ். வெளிநாட்டு கடத்தல்காரங்களோட நீங்க கடித போக்குவரத்து வச்சிருந்தீங்களே, அந்த கடிதத்தை போட்டோ எடுத்த பிறகுதான் உங்ககிட்ட கொடுத்தோம். ரோகி, நீங்க எங்களோட சேர்ந்த குற்றவாளி தானே, உனக்கும் தண்டனை உண்டு. இல்ல, உன்னை யாருன்னு கண்டுபிடிக்க என்னுடைய திட்டப்படி அவர் திருடனா மாறி நடிச்சார். இப்ப ராஜ் குற்றவாளி இல்ல, போலீஸ் இலாக்காவின் அதிகாரப்பூர்வமான சிஐடி. நீ ஜெயிச்சிட்ட, ஆனா ஒரு விஷயத்துல தோத்துட்ட. என் கூட்டத்தை நீ பிடிக்கலாம், ஆனா என்ன நீ பிடிக்க முடியாது. என்ன யாருன்னே உனக்கு தெரியாது. இன்னும் என் திறமையை தவறா எட போடுறேன். மிஸ்டர் தீனதயாள். அப்பா, நீயா? நீயா இந்த பயங்கர கூட்டத்துக்கு தலைவன்? அப்போ நெஞ்சு வலின்னு வேதனைப்பட்டதெல்லாம் வெறும் நடிப்பா? ஊருக்கு நோயாளியா இருந்தியே, ஆனா இப்போ உண்மையிலேயே நீ ஒரு நோயாளி. சமுதாயத்தை பிடிச்ச பயங்கரமான நோய் நீ. உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். நீ உயிரோட இருக்கிறத விட சாகிறது மேல். கண்ணா, என் துப்பாக்கி முனையில கண்ண இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நெருங்கினே உன் மகனை உயிரோட நீ பார்க்க முடியாது. கண்ணா, 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 கண்ணா. Thank you.
ராஜ், எனக்குரிய தண்டனை நேரம் வந்தாச்சு. நான் உயிரோட திரும்பினாலும் சட்டம் எனக்கு தரப்போற தண்டனை மரணம் தான். ராஜ், நான் உங்ககிட்ட மனித தன்மையோட நடந்துக்கல. இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், எனக்காக என் மகன் பாஸ்கரன் ஒரு பயங்கர குத்தவாளியோட மகன் நினைக்காம உன் தங்க பிரபாவுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தியா? சொல்லு ராஜ், சொல்லு. என்னுடைய இந்த கடைசி ஆசையா?